ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்து வச்சிருக்கோம். சோ அந்த வரிசையில மாமிச உணவை பத்தின ஒரு முக்கியமான வீடியோ இந்த வரிசையில நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். இதுல விஷயம் இருக்கு. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றது நம்ம மனித உடலை வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்றேன். இப்போ ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு, அவர் கண்தானத்துக்கு விருப்பப்பட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கிறோமே. சோ அவர் இறந்த சில மணி நேரங்களுக்குள்ள, ஒரு 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள கண்தானம் கொடுக்கணும் அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஆனால் அவர் இறந்துட்டாரு, நம்ம இப்போ ஃப்ரீசர் பாக்ஸ் யூஸ் பண்ற டைப்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்துருச்சு. எல்லா வீடுகள்லயும் வந்து அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சுட்டு நீங்க என்னதான் 10 மணி நேரம் கழிச்சு 15 மணி நேரம் கழிச்சு அந்த பாடி வந்து அழுகாம வீசாம இருக்குமே தவிர, ஆனா கண்தானம் செய்ய முடியாது. ஏன் நல்லா தானே இருக்கு ஃப்ரீசர்ல வச்சது, நம்ம வந்து செய்யலாமே அப்படின்னோம்னா அது கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்மளுடைய பாடியில இருக்க அந்த உயிர் செல்கள் வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. அதனால நம்மளுடைய பார்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து யூஸ் ஆகாத ஒரு நிலைமைக்கு வந்து போயிடும். சோ அந்த உயிர் செல்கள் வந்து உடம்புல இருக்க வரைக்கும் தான் அனைவருக்குமே வந்து பயன். அதே மாதிரிதான் இப்ப நீங்க வந்து மாமிச உணவான ஆட்டுக்கறி வந்து சாப்பிட போறீங்கன்னு வைப்போம். சோ மாமிச உணவுல மிக முக்கியமானது வந்து இந்த ஆட்டுக்கறி தான். நிறைய பேர் வந்து ஆரோக்கியத்துக்காக ஆட்டுக்கறியை தான் வந்து அதிக அளவுல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இருக்கிறதுல விலையும் கூடுதல் பார்த்தோம்னா இந்த ஆட்டுக்கறி தான். பட் ஆனா அதை நம்ம கரெக்டான முறையில வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த ஆடும் அப்படித்தான் தலை துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா சில மணி நேரங்களுக்கு தான் அந்த உடல்ல வந்து உயிர் செல்கள் இருக்கும். சோ நீங்க நிறைய கடைகள்ல பாத்துருப்பீங்க, ஆடு தலையை துண்டிச்சு தோலை உரிச்சு தொங்க விட்டதுக்கு அப்புறம் கூட அதனுடைய அந்த துடிப்பு வந்து, உயிர் துடிப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் நீங்க அந்த துடிப்பை வந்து பார்க்க முடியும். சோ அந்த துடிப்பு நின்னா கூட சில மணி நேரங்களுக்கு அதுல இருக்க உயிர் செல்கள் வந்து இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுக்குள்ளேயும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து சமைக்கிறோமா? இப்போ ஒரு கடை எடுத்துக்கிட்டோம்னா காலையில 5 மணிக்கு வந்து தலையை துண்டிச்சு ஆடை வந்து உரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா தலையை துண்டிச்ச ஒரு 5 மணி நேரத்துக்கு அதுல வந்து உயிர் செல் இருக்குன்னு வச்சுக்கிறோமே. இப்ப தோலை உரிச்சாச்சு, தோலை உரிச்சுட்டா இன்னும் பாதிப்படையும். இன்னும் பாதிப்படையும்னா அந்த 5 மணி நேரம்ன்றது 3 மணி நேரமாவோ 2.5 மணி நேரமாவோ குறைஞ்சிரும். அந்த உயிர் செல்கள் வந்து அதுல இருக்கிறது. சோ அதையும் உரிச்சு தொங்க விட்டுறாங்க. ஒரு 7 மணிக்குள்ள அதுல இருக்க உயிர் செல்கள் எல்லாமே வந்து செத்துருது அப்படின்னு வச்சுக்கிறோம். நம்ம எப்ப கறிக்கடைக்கு போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கொடுமையா இருக்கிறதுலயே, இப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் வாங்குறோம் அப்படின்னா 9 மணி 10 மணிக்கு தூக்கத்தை முடிச்சு 10 மணிக்கு மேலதான் வந்து வாங்கவே போறோம். சோ அப்போ அந்த ஆடு வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய உயிர் செல்கள் எல்லாம் இறந்து பிணத்தை விட அடுத்த ஸ்டேஜான பிணம் அழுகிற ஸ்டேஜுக்கு வந்து போயிரும். சோ அழுக ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்பதான் வந்து நீங்க வாங்கிட்டு வரீங்க. சோ 10:30 போல நீங்க வாங்கிட்டு வரீங்க. எப்ப சமைக்க ஆரம்பிக்கிறாங்க? 12 மணிக்கு மேல. அப்போ அந்த முழு உடலா இருக்கத, அழுகிற ஸ்டேஜ்ல இருக்கத வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. வெட்டினது இன்னும் கொஞ்சம் அழுகிற நிலைமைக்கு போயிரும். சோ அழுகின பணத்தை கண்ட துண்டமா வெட்டி வாங்கிட்டு வந்துட்டு அதை 12 மணிக்கு மேல சமைச்சு நம்ம அதை வந்து ஒரு ஆரோக்கியத்தை தரும் உணவு அப்படின்னு நினைச்சு நம்ம சாப்பிடுறோம். இது மாமிசம் சாப்பிடும் முறை கிடையாது. இன்னொரு முறை இருக்கு மாமிசம் சாப்பிடுறதுல. சோ நிறைய கோயில்கள்ல வந்து இந்த கெடா ஒட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த கெடா ஒட்டி எப்படி நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அங்க எல்லா சமையல்காரங்களும் இருப்பாங்க. சோ ஆடு தலை துண்டிச்சதுமேவும் ஒருத்தர் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, தோலை உரிக்க ஆரம்பிச்சிருவாரு, அங்க அடுப்பு பத்த வச்சிருவாங்க. இந்த ஆட்டை உரிச்சு அந்த சமையலுக்கு போற நேரம் வந்து ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். சமையலே முடிஞ்சு 5 மணி நேரத்துக்குள்ள அந்த சமையல் பந்திக்கு பரிமாற ஸ்டேஜே வந்துடும். சோ இதுதான் வந்து மாமிசம் சாப்பிடும் முறை. ஒரு ஆடு வெட்டுனதுல இருந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள சமையலே வந்து முடிஞ்சிடணும். சோ அப்படி இருந்தா தான் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இல்லனா இது வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடு, இது வந்து ஒரு தவறான முறை. இங்கதான் நீங்க ஆரோக்கியத்தை தொலைக்கிறீங்க. இந்த ஆரோக்கியத்தை தொலைக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க செலவு பண்ற காசு வந்து 1 கிலோ வந்து 1000 ரூபாய் வரைக்கும் போகுது இந்த ஆட்டுக்கறி. உங்க ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறதுக்கு நீங்க கொடுக்கற விலை வந்து இதுதான். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில ஆடு வெட்டுறாங்க அப்படின்னா வெட்டும் போதே நம்ம அந்த இடத்துல போய் நின்றுட்டு அதை வெட்டி உரிச்சதுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டு காலையில உணவுக்கே அதை வந்து சமைக்க ஆரம்பிக்கணும். எப்படி ஒரு கோயில்ல கெடா வெட்டி நமக்கு சமைச்ச ஆரோக்கியமான உணவு கோயில்ல கிடைக்குதோ மாமிசம் கிடைச்சாலும், சோ அதே மாதிரி நம்ம அன்றாட வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கக்கூடிய இந்த மாமிச உணவுகளை நம்ம கவனம் செலுத்தணும். சோ உரிச்சதுமே வாங்கிட்டு வந்து அதை சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து மாமிச உணவுல ஆரோக்கியம். இன்னைக்கு நிறைய மீன் வகை கூட விளம்பரத்துல நான் பாக்குறேன் டிவில. சோ அது நேத்தோ முந்தானாலோ 1 மாசத்துக்கு முன்னாடி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி வெட்டி என்னென்னமோ பண்ணி வச்சு டெய்லி ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு டிவில எல்லாம் வந்து ஆட் வருது. சோ
அது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குண்டான ஒரு இடமா தான் அதை நான் பாக்குறேன். மாமிச உணவு சாப்பிடும் போது அதுக்கேத்த மாதிரி அங்க என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அது ஆரோக்கியமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சாப்பிடணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். ஸோ நம்ம முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ என்ன கடைபிடிச்சிருக்காங்களோ அந்த காலத்துல எல்லாம் ஆட்டுக்கறி வாங்குறது இப்படி இருக்காது. ஸோ ஒருத்தர் வீட்டுல இருந்து ஆட்டுக்கறி வாங்க போறாரு அப்படின்னா உரிக்கிறத பார்த்துட்டு உரிச்சதுமே கையோட வாங்கிட்டு வந்துருவாரு, அதுக்குள்ள எங்க வீட்டுல வந்து சமையலுக்கு வந்து கொதிக்க வச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரமே வந்த உடனே கறியை கையில கொடுத்ததுமே வந்து வீட்டுக்காரம்ப வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த காலத்துல ஆட்டுக்கறி வாங்குறதும் வெட்டுறதும் சமைக்கிறதும் இப்படிதான் இருந்துச்சு. ஸோ இப்பதான் நாகரிக காலத்துல எல்லாமே மாறி போச்சு. உங்களுக்கு பணமும் பணமா செலவாகி அது உடலுக்கும் ஆரோக்கிய கேடாகி அதுக்கப்புறம் நம்ம எங்கேயோ போயிட்டு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இங்க உருவாயிருக்கு. இதைத்தான் நம்ம மாத்தணும். இனிமேல் ஆட்டுக்கறி சாப்பிடுறவங்க இப்படி சாப்பிடுங்க அப்படின்றதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பத்தின அவேர்னஸ் புரிய வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.